வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு மேலும் மேலும் ஒரு பெரிய விதமான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. நான் வந்து நம்ம தியேட்டர்ஸ் விலாகில் நிறைய தியேட்டர்ஸோட ஒரு ஊர்களோட தியேட்டர்ஸோட விலாக் வந்து நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம் தவறாமல். அந்த வரிசையில் நானும் சில தியேட்டர்ஸோட ரிவ்யூவையும் இண்டிவிஜுவலாகவே நான் போட்டுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஊரோட தியேட்டர்ஸ் விலாகையும் ஒரு டாப் கிளாஸ் நாச் தியேட்டரோட ரிவ்யூஸும் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஏ சினிமா ஷமினா ஏசி டால்பி அட்மாஸ் காரைக்கால். இந்த தியேட்டர் வந்து ஷமினா தியேட்டராக இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போது எல்ஏ சினிமா ஷமினாவாக இருக்கும்போது எந்த வகையான ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம காரைக்காலில் வாழ்கிற மக்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த தியேட்டர் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஹைவே 45 வயலா கார்டனில் நேரு நகரில் இருக்கக்கூடிய இந்த தியேட்டர் தான் எல்ஏ சினிமா ஷமினா ஏசி டால்பி அட்மாஸ். இந்த தியேட்டரோட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா டால்பி அட்மாஸ் கொண்ட ஒரு காரைக்காலில் ஒன் ஆஃப் தி ஒரு டால்பி அட்மாஸ் கொண்ட ஒரு டாப் கிளாஸ் டெக்னாலஜி கொண்ட ஒரு தியேட்டர் தான் இந்த தியேட்டருங்க. இந்த தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஒரு காம்பேக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு மல்டிப்ளெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தியேட்டர் தான் நம்ம எல்ஏ ஷமினா தியேட்டர். இந்த தியேட்டரில் வந்து இரண்டு ஸ்க்ரீன் இருக்குதுங்க. ஒரு ஸ்க்ரீன் என்ட்ரன்ஸ்லேயும் எவ்வளோ சீட்டிங்கோட ஆக்கியூபென்சி அப்படிங்கிறதையும் அவங்க போட்டிருக்காங்க. ஸ்க்ரீன் ஒனில் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 338 சீட்ஸ் கிட்ட வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் அண்ட் டூவில் பார்த்திங்கன்னா 200 சீட்டு மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இரண்டு தியேட்டர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏசி டால்பி அட்மாஸ். டால்பி அட்மாஸ் அப்படிங்கிறதுனாலே அந்த பெக்குலியரான அந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் கொண்ட அந்த சவுண்ட் குவாலிட்டியை வந்து உங்களுக்கு ரீச் ஆக முடியும். இந்த சவுண்ட் குவாலிட்டியால் நீங்கள் எந்த விதமான ஒரு தரமான ஒரு படம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த சரௌண்டிங் ஸ்பீக்கர்ஸை அந்த ஃபோர் வே சரௌண்டிங் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ஒரு எஃபெக்டை உங்களுக்கு இந்த திரை மூலமா உங்களுக்கு காண்பிக்கப்படும். அதுதான் வந்து ஷமினா சினிமாஸோட ஒன் ஆஃப் தி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி கொண்ட ஒரு சிஸ்டம். அதே மாதிரி இந்த தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஸ்டான ஒரு கார் பார்க்கிங், அப்புறம் டூ வீலர் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் கோர்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. எல்லாமே வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லி மணி கொண்ட ஒரு தியேட்டர் தான். அதே மாதிரி சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு கம்ஃபோர்ட்டாக அரேனா ஃபீலில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சீட்டிங் கெப்பாசிட்டியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு ஒரு நீட்டாக, ஒரு குஷன் ஓரியன்டாக, ஒரு கன்வீனியண்ட்டாக ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சில தியேட்டரில் சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது, பக்கத்து சீட்டில் இண்டிஸ்ட்ரீட் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டாக, ஒரு காம்பேக்டாக நீங்கள் தியேட்டர் வந்து படம் பார்க்குற, நீங்கள் ரசித்து பார்க்க சீட்டு எஜ்ஜில் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே அருமையாகவும் இருக்குது. லைட்டிங் பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஃப்ளோர் லைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஓவர் டாப் லைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை சைடில் இருக்கிற வால் லைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பக்யூலியரான ஒரு லைட்டிங் இன்ஜினியர்ஸ் கிட்ட கொடுத்து பக்காவாக வேலை வாங்கியிருக்காங்க அப்படின்னா சொல்லலாம். ரெனோவேஷன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக எல்ஏ சினிமா அக்யூர் பண்ணதுக்கப்புறம் ஷமினாஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. எக்ஸ்டீரியராக இருக்கட்டும், இன்டீரியராக இருக்கட்டும், கார் பார்க்கிங்காக இருக்கட்டும், ஃபுட்கோர்ட்டாக இருக்கட்டும், இல்லை டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷமினா சினிமாஸ் வந்து காரைக்காலில் ஒரு வித்தியாசமாகவே திகழ்ந்து விளங்குதுங்க. என்ன ஒரே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K ப்ரொஜெக்ஷன்ஸ் இது வரைக்கும் கொண்டு வராமல் இருக்காங்க. அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா பிக்சர் குவாலிட்டியும் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. இன்றைக்கி எல்ஏ ஷமினாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளோரில் இருக்கிற அந்த ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், இப்போ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய ஆம்பியூ லைட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வேறு லெவலில் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் எல்ஏ சினிமாஸ்க்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஏ சினிமாஸோட வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைன் புக்கிங்லேயும் நீங்கள் பண்ணலாம், இல்லை புக்மே ஷோலையும் நீங்கள் பண்ணலாம், இல்லை டைரெக்டாகவே நீங்கள் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் ஒன்றில் பார்த்தீங்கன்னா 313 சீட் இருக்குங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி என்னவோ வந்து இரண்டு தியேட்டர்லேயும் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பட்
ரெண்டு ஸ்க்ரீனுமே வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து பெரிய ஸ்க்ரீனாகவும் இன்னொரு ஸ்க்ரீன் வந்து சின்ன ஸ்க்ரீனாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லே ஷமினா சினிமாஸ் வந்து காரைக்காலில் இருக்கிற அந்த தியேட்டரை பற்றி தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் காரைக்கால் நம்பராக இருந்தீங்கன்னா இந்த தியேட்டர் உங்களோட ஃபேவரட்டாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ரீச் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 2-3000 கிட்டே போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான். முக்கியமாக வந்து தியேட்டர்ஸ் வீலாவுக்கு வந்து நான் நிறையா போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த தியேட்டர்ஸ் வீலாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்குது. அதே மாதிரி பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நிறையா தியேட்டர்ஸ் வீலாக்கோட பிளேசஸோட தியேட்டர்ஸ் வீலாக்கு வந்து போய் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே அது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இன்னும் நிறையா வந்து தியேட்டர்ஸ் வீலாக் நான் வந்து போட்டுட்டு தான் இருக்கேன். நிறையா பேர் வந்து பிரதர் வீடியோஸில் வந்து போடுங்கன்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் போட தான் போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் போட போகிறேன். பாய்.